நண்பர்களே, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது எதையும் கொண்டுட்டு போக முடியாது. ஒன்று தவிர, கல்வி தவிர. கல்வி வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்மளால் வந்து அந்த கல்வியை வந்து கொண்டுட்டு போக முடியும். கற்க கசதர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எல்லோரும் கற்போம். இந்த உலகம் மனிதனுக்கு மட்டுமல்ல. This world is not only for human. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச போறோம்னா அருவானா மீன். அருவானா மீன் சொன்னாலே மக்கள் மனதில் வந்து புகழ் பெற்ற மீன், அதே நேரத்தில் அதிகமான விலையில விற்கப்படுற ஒரு மீன் தான் இந்த அருவானா மீன். அருவானா மக்கள் மனதில் வந்து இந்த அளவுக்கு புகழ் பெற்றிருக்கனா அதுக்கு காரணம் வந்து சைனீஸ்காரர்கள் யூஸ் பண்ண ஒரு யுத்தி தான் ஃபெங்க் ஷூய். உலகில எத்தனை மீன்கள் இருக்கு, ஆனா இந்த அருவானா மீன் மட்டும் என்ன இரவிலுக்கா? இதுக்கு காரணம் தான் என்ன? சீன மக்கள் வணங்குற ஒரு சில கடவுள்ல டிராகனும் ஒண்ணு. சீன மக்கள் நம்பிக்கை என்னன்னா, அந்த டிராகனை வீட்டுக்கு கொண்டு வந்தா நல்ல அதிர்ஷ்டமும் நட்பெரும் கிடைக்கும் நம்புறாங்க. இதன் காரணமாக தான் இந்த அருவானா மீன் உலகில் உள்ள அத்தனை சைனீஸ் மக்களுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு. இது மட்டும் இல்லாமல் உலகில் உள்ள அத்தனை சீன மக்கள் இந்த மீனை பற்றி தெரிஞ்ச பிறகு மக்கள் இந்த மீனை வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. இதன் பிறகுதான் அருவானா மீன் இயற்கையில இருந்து சிறிது சிறிதாக அழியப்பட்டது. அழிக்கப்பட்ட தாவரங்கள் மற்றும் விலங்குகள் காப்பாற்றதான் சைட்ஸ் எனும் அமைப்பு உருவானது. இங்க இருந்துதான் இந்த அமைப்பு வந்து அருவானா மீனை வந்து காப்பாற்றி இனப்பெருக்கம் பண்ணி வணிக விற்பனையை செய்ய தொடங்கினாங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா அருவானா பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே இருக்கிற பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை தட்டிடுங்க. அப்பதான் நான் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து சேரும். அருவானாக்கு இன்னொரு பேர் இருக்கு, வாஸ்து மீனி. இந்த வாஸ்து மீனி வீட்டில் வளர்த்தா நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதே நேரத்துல இது டிராகன் போல இருக்கிறதுனால தான் பெரும்பாலும் இந்த மீனை வீட்டில் வளர்க்குறாங்க. பெரும்பாலும் இந்த அருவானா மீன் எங்கெல்லாம் பார்க்கலன்னா ஆப்பிரிக்கா காடு, அமேசான் காடு, ஏஷியன் காட்டில் ஆற்றுல தான் இருக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த மீன் வந்து வேட்டையாடி தான் சாப்பிடும், பூச்சி பாம்பு குருவிகள் போல. இந்த அருவானா மீன் வந்து அதனால வந்து 5 அடி மேலே வரைக்கும் பாஞ்சி உணவை வேட்டையாடும். இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் அருவானா வச்சுருக்கும் போது கண்டிப்பாக வந்து தொட்டியை வந்து மூடி இருக்கணும். ஏன்னா வந்து அதனால் வந்து 5 அடி வரைக்கும் பாய முடியும். அருவானா மீனில் மொத்தம் 4 வகையான மீன் இருக்கு. அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சவுதர்ன் அமெரிக்கன் அருவானா. இந்த மீனினால வந்து 4 ஃபீட் வரைக்கும் வளர முடியும். இதில் 3 வகையான மீன்கள் இருக்கு, பிளாக் அருவானா, சில்வர் அருவானா, அல்பினோ சில்வர் அருவானா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆஸ்திரேலியன் அருவானா, ஸ்பிளேரோபேஜஸ் ஜார்டினியா. இந்த மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த மீனோட ஸ்கேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறை நிலா வடிவத்தில் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆப்பிரிக்கன் அருவானா. ஆப்பிரிக்கன் அருவானா வந்து ரொம்ப சாதுவாக இருக்கும். அருவானாலே பார்பல் இல்லாத மீனுனா அது இதுதான். கீழ்த்தாடையில் ஒரு நாக்கு நீட்டிட்டு இருக்க பாருங்க, அது இந்த மீனுக்கு கிடையாது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஏஷியன் அருவானா. ஏஷியன் அருவானா சவுத் ஏஷியன் நாட்டில் தான் இருக்கும். உதாரணத்துக்கு மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், கம்போடியா இந்த மாதிரி நாட்டில் தான் இந்த அருவானா மீனை பார்க்கலாம். இந்த மீனை நீங்க பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கால வந்து மீனை வளர்க்கறதுக்கே தடை பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த மீனை வந்து அழியப்படுற ஒரு நிலைமையில இருக்கு. அருவான குடும்பத்திலே ரொம்ப அழகான மீன், அதே நேரத்தில் ரொம்ப அதிகமான விலையிலையும் விற்கப்படுற மீன் வந்து இந்த ஏஷியன் அருவானா. இந்த மீன் வந்து 3 அடி வரைக்கும் வளரும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியன் அருவானாக்கு ஹெல்த் சர்டிஃபிகேட் இருக்குது. இந்த சர்டிஃபிகேட் வந்து மீன் வாங்கும் போதே கொடுப்பாங்க. இந்த ஏஷியன் அருவானா மீன் உடம்புல வந்து சிப்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா, இப்போ உங்கள் மீனை வந்து காணா போச்சு, யார் மேலே சஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அவங்க வீட்டில் போயிட்டு இந்த அருவானாவை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இது யாரோட, இது இதோட பிறப்பு இடம் எங்கே, இது எங்கேருந்து வந்துச்சு, எல்லாமே டீட்டெயில்ஸாக நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நீங்கள் கேட்கலாம் எத்தனை வகையான ஏஷியன் அருவானா இந்த உலகத்தில் இருக்குன்னு. அதுக்குன்னு ஒரு லிஸ்ட்டே போடலாம், தனி ஒரு வீடியோ போடலாம். அந்த அளவுக்கு ஏஷியன் அருவானா இருக்குது. இதுக்கு காரணம் ஹைப்ரிட் பண்ணனால தான். இப்போ நீங்கள் கேட்கலாம் ஹைப்ரிட்னா என்னென்ன, அதாவது ஒரு வகையான அருவானாவும் இன்னொரு வகையான அருவானாவும் சேர்ந்தா அது ஹைப்ரிட். உதாரணத்துக்கு பத்தே அருவானாவும் சில்லி ரெட் அருவானாவும் சேர்ந்தா அது பேபிலோன் ரெட் அருவானாவா ஆகுது. நண்பர்களே, இப்ப நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, எனக்கு பிடிச்ச ஒரு சில ஏஷியன் அருவானாவை உங்களுக்கு நான் காட்ட போறேன்.
நண்பர்களே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஏசியன் அரவானா பத்தி தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் 2 மாசம் ஏசியன் கோல்டன் அரவானாவை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். தொட்டில அரவானா போடுறதுக்கு முன்னே ஒரு நாள் முன்னுக்கு தொட்டியை வந்து ரெடி பண்ணியிருந்தோம். தண்ணியை ஊற்றி குளோரினை ஊற்றி மோட்டரை ஓட வச்சிடணும். மீன் வாங்கிட்டு வந்தோடனே தொட்டில டைரெக்டாக போட்டுருக்கூடாது, இந்த மாதிரி மிதக்க வைக்கணும். ஒரு 2-4 அவருக்கு இந்த மாதிரி மிதக்க வைக்கணும். இந்த மீன் வந்து தொட்டி தண்ணிக்கு செட் ஆகிறதுக்கு தான் இந்த மாதிரி மிதக்க வைக்கணும். 2-4 அவருக்கு பிறகு இந்த மீனை வந்து நிதானமாக மெதுவாக அழகாக விடுங்க, இல்லைனா மீன் வந்து பயந்துடும். உதாரணத்துக்கு வந்து அரவானா மீனை வந்து பெரிய தொட்டிக்கு நீங்க மாற்ற போறீங்கன்னா தயவு செய்து மீன் தூண்டிலாம் பாய்க்காதீங்க. ஏன்னா வந்து அரவானாவோட ஃபீனை வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால வந்து டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுங்க. நண்பர்களே, இறுதியா ஒரு வேண்டுகோள், அரவானா மீன் வாங்கினீங்கன்னா தயவு செய்து பெரிய தொட்டியா வாங்குங்க, 4 ஃபீட்டுக்கு மேல உள்ள தொட்டியா வாங்குங்க. இல்லைன்னா அடிக்கடிக்கு நீங்க தொட்டியை மாத்துற நிலைமைக்கு வந்துடும். அந்த மாதிரி மாத்துறீங்கன்னா உங்க மீனுக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். நம்புறேன். மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. அப்பதான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ இன்னும் வேற லெவலுக்கு பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.